போட்டிருக்காங்க. ஸ்மெல்லு தாங்க முடியலங்க, போட்டு பொல பொலன்னு பொழக்குது. ஏற்கனவே பின்னிருக்காங்க, மாஸ்டருக்கு கை கொடுத்துட்டு தான் போட்டுருக்காங்க. எங்க போறேன் வாயில வசம் பத்தி தேக்க. காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வந்து பத்தால இருக்கும். என்ன இஷ்யூனா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே நைட்டு, ஸோ இன்னைக்கு வந்து வெள்ளலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. நம்ம இன்றைக்கி வந்து கிளாசிக் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு வந்து கேரளா ரெஸ்டாரண்ட்டு, ஸோ அதுக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லி இன்றைக்கி முடிவு பண்ணி நான் போயிட்டுருக்கோம். நம்ம சகோதரர்களோட போயிட்டுருக்கோம், போய் ஃபுட்டு போய் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். என்னோட சேர்ந்து வீடியோ பாருங்கள், வீடியோ கிக் ஆஃப் பண்ணலாம், வாங்க போவோம். ஸோ இதுதான் கிளாசிக் ரெஸ்டாரண்ட்டு, இதுதான் என்ட்ரன்ஸு. பத்தால லொக்கேட் ஆகிருக்குது. கீழே வந்து ப்ரோஸ்டடு ஜூஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கீழே கிடைக்கும். நம்ம வந்து ஸ்டாக்கேஸ் வழியாக நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டாக்கேஸ் இருக்குது, ஸ்டாக்கேஸ் வழியாக மேலே ஏறி போனால் தான் மற்ற ஃபுட்டு சாப்பிட்லாம். கீழே ஷவர்மா ப்ரோஸ்டடு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்மெல்லு தாங்க முடியலங்க, போட்டு பொல பொலன்னு பொழக்குது. ஏற்கனவே பசியாக வேலையாக இருக்கேன். இருங்க, உங்கள் ஷவர்மா வீடியோ பண்ணுறதை காமிக்கிறேன். இருங்க ஷவர்மா பாருங்க, அப்படியே ஸ்லைஸு போட்டுக்கிட்டே இருக்காரு. பார்க்கவே அப்படியே ஜூஸியாக இருக்குது. அது இல்லாமல் வந்து ஸ்மெல்லு சான்ஸே இல்லை. ப்ரோஸ்டர் கொடுத்துட்ருக்காங்க. கீழே ஏரியா ஃபுல்லாகவே வந்து ப்ரோஸ்டர் சாப்பிட்றது, ஜூஸு சாப்பிட்றது அந்த மாதிரி ஐட்டம், சவர்மா சாப்பிட்றது அந்த மாதிரி ஐட்டம் தான். நம்ம வந்து மேலே தான் போகணும். மேலே போவோம். ஹாய், சே ஹாய். ஆம்பியன்ஸ்லாம் பாருங்க, ஆம்பியன்ஸ் வைஸ் எந்த குறையுமே கிடையாது. ஆனால் கூட்டமாக இருக்குது, ரஷ்ஷாக இருக்குது. வெள்ளிக்கிழமைனால கூட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கிச்சன் இருக்குது, இந்த பக்கம் தான் ஃபுட்டெலாம் ரெடி பண்ணி கொண்டு வராங்க. அது இல்லாமல் வடபஜ்ஜி மற்ற ஐட்டங்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், டெசர்ட் ஐட்டங்கள்லாம் கீழே வச்சுருக்காங்க. கூட்டமாக இருக்காங்க. இது வந்து இன்னொரு என்ட்ரிங்க, இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபஸ்ட் ஃபோர் என்ட்ரி. இங்கிட்டு பாருங்க, அப்படியே ஃபேமிலியெலாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நமக்கு இடம் கிடச்சிச்சு, ஜாலி. ஆனால் உள்ளே போய் பார்ப்போம். அவட என்ட்ரன்ஸில் இடம் கொடுத்தாங்க. இதில் ரிவ்யூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எல்லாம் பார்ப்பாங்க. இதுதான் மெனுக்கார்டு, தி பிளேஸ் தி டேஸ்ட். உண்மையிலே வந்து இங்கே வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். மெனுக்கார்டில் வந்து எப்படின்னா முக்கால்வாசி எல்லாருமே வந்து இந்த கலோரிஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். இங்கே கலோரிஸ் மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் போடவே கூடாது. சாலட் கொடுத்துட்டாங்க. நம்ம நான்வெஜ் ஆன் பண்ணுறாவே சாலட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பார்க்காத அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஏன்னா என்ட்ரன்ஸில் சார்மா வீடியோ ப்ரோஸ் வீடியோலாம் காமிச்சிட்டு உள்ளே வந்து ஏமாத்திரியா அப்படிலாம் சண்டைப்படாதீங்க. ஏன்னா வந்து அந்த வீடியோ போடப்போறது கிடையாது, நம்ம வந்து பண்ணிக்கலாம் போடணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இங்கே ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பாங்க. கொஞ்சம் ரேட் வைஸ் காஸ்ட்லியாக இருக்கும், பட் வந்து டேஸ்ட் வந்து தரமாக இருக்கும். ஆர்டர் பண்ணிட்டோம். கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. பெரிய பெரிய சிக்கன் சொன்னாங்க, பட் எல்லோ கலரில் இருக்குது. என்னென்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மேலே பாருங்கள், அது புதினா சட்னி தான் வந்து மேலே தூவி விட்ருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்கேன். ஒரு அட்ராக்டிவான பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். கண்ணை கவருது. ஆனால் இன்னும் பிளேட்டு வைக்கிறாங்க, அதுக்காக வந்து வெறிக்க வெறிக்க அதை பார்த்துட்டு இருக்கோம். சிக்கன் சாப்பிடாம பிளேட்டு வச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு பீஸ் எடுப்போம். சூப்பர். நானும் ஆர்டர் பண்ணினோம், நானுமே வந்துருச்சு. பிளெயின் நான் ஆர்டர் பண்ணோம். எக் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணினோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வெஜ்ஜீஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்கோம். ஸ்பெல்லுமே செம்மையாக இருக்குது. அண்ட் அங்கேயே போனால் வந்து பீஃப் வரட்டி, அது டாப் டக்கராக இருக்கும். எனக்கு நான் சாப்பிட்ருக்கேன், டாப் டக்கராக இருக்கும். அப்புறம் பிளேட்டிங் பாருங்கண்ணே, சுற்றி சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாங்க. குக்கும்பர்லாம் வச்சு அங்கிட்டு வீட் பரோட்டா, இங்கிட்டு வந்து சிக்கன் டிக்கா, பெரிய டிக்கா. பாய் தான் நம்ம சர்வ் பண்ணுறாங்க. பாய் ரொம்ப நன்றி பாய்க்கு. சரி, டிக்காலேருந்து ஆரம்பிச்சுவோம். டிக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா ஒரு பத்தவான பீஸ். எடுங்க பாய், எடுங்க பாய், சாப்பிடுங்க பாய். சிக்கன் டிக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். உதுருதுங்க, அப்படியே தொட்டவொடனே அப்படியே சிக்கன் டிக்கா வந்து உதுருது. அப்போனா அந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அவங்க ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கல, கையில் அப்படியே அழகாக வர்றாப்புல. அது ஜூஸியாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். டிக்கா ஒரு பெரிய பைட்டை போயிடும், தாங்க முடியல டென்டிங். சிக்கனை அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு, அதில் சான்ஸே இல்லை. டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி வந்து மஞ்சத்தூள் ஃப்ளேவர் ஃபஸ்ட்டு வருது. இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு, அந்த எல்லோ மஞ்சத்தூள் ஃப்ளேவரு, ஒரு காரம், லைட்டாக ஒரு காரம் தெரியுது. இது மூணும் டக் டக்கராங்க, செம்ம சாப்பிட்டுங்க. சாப்பிட்டுங்க வந்து ஃபஸ்ட் காசு கொடுத்தே ஆகணும். சரியான சாப்பிட்டு வாய்ப்பில் வந்து அப்படியே கரைஞ்சி ஓட்டிகிட்டு இருக்காப்புல, அப்படியே ஃப்ளோவில். நம்ம வந்து பீஃப் பரட்டி ஸ்மெல்லு அப்படியே கம்ம கம்ம கம்மனு வருது. நான் பொய் சொல்ல, எப்போ தேங்காய்லாம் போட்டிருக்காங்க. இதனால தான் நான் வந்து மலையாளி ஃபுட்டை வந்து நான் மேக்ஸிமம் நல்லா ப்ரிஃபர் பண்ணுறது. ஒரு அவர் அத்தன்டிக்கான ஒரு மலையாளி ரெஸ்டாரண்ட் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. தேங்காய் போட்டு அந்த தேங்காய் நம்ம வாசனையோட அதை சாப்பிடும்போது கடாலடியாக இருக்குது. பீஃப் பரட்டி நல்லா, பீஃப்பு ஒரு தேங்காய், ஒரு தேங்காய் பூ, ஒரு நானோட வச்சு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. Thank you.
ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தேங்காய், அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் தான் ஃபஸ்ட்டு வருது. அதுக்கப்புறம் தான் பீஃபு டெம்பர் ராப்பில் தேங்காய் எண்ணெய் ராப் காசாக இருக்கேன். சாப்பிட சாப்பிட பெப்பர் டேஸ்ட் வருது, அந்த பெப்பர் காரம் வந்து நல்லா தெரியுது, அந்த பெப்பர் டேஸ்ட் நல்லாவே இருக்குது. பெப்பர் காட்டுற மாதிரி தெரியலாம் தெரியலங்க மேம், ஃபுல்லாக அந்த கருப்பு கருப்பாக இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாக வந்து பெப்பர். நான் கூட கடுகு நினச்சேன், ஆனால் பார்த்தா வந்து ஃபுல்லாக வந்து பெப்பர் தான், பெப்பர் தான் போட்டுருக்கேன். நல்ல ஒரு மத்தமான பீஸு. அதே மாதிரி பீஃப் வந்து எவ்வளோ குக் ஆகிக்குவாங்க, எவ்வளோ லேஸாக குக் ஆகிக்கு, சின்ன சின்ன பீஸாக போட்டு சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு ஒரு பெரிய பைட் வரும் சரியா. பீஃபு சிக்கன் பெரிய பெரிய சிக்கனை நான் அதெல்லாம் வச்சு ஒரு பெரிய பைட்டு போயிடலாம். பெரிய பைட்டு போனால் தான் மனசே ஆறுது. டாப் கிளாஸ்ங்க, சக்க டேஸ்ட்டு. அது எப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இருக்குது. காரம் நல்லா இருக்குது, சிக்கன் அப்படியே மெலிஞ்சு போடுது, தரம் நடாலடியாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து பெரிய பைட் வந்து ட்ரை பண்ணி ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். சாப்பிடாதீங்க, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரே வாயில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இருக்கும், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், அடிச்சிக்கவே முடியாது. முட்டை மசாலா சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது, மேலே வந்து அந்த கருவேப்பிலையை வந்து ஃப்ரை பண்ணி அது மேலே போட்டிருக்காங்க, சான்ஸே இல்லை. பிளேட்டிங் வைஸ் டாப் கிளாஸாக இருக்குது. முட்டைக்கறி கொஞ்சம் இருக்குமா, கருவேப்பிலையெல்லாம் தூவி விட்டு சூப்பராக இருக்குது. ஃபுட்ரிக்கு பண்ணும்போது டக்குன்னா சாப்பிட முடியாது, வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கேர் பண்ணிக்கலாம். நம்ம முட்டைக்கறியோட எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ க்ளோஸ்அப் வச்சுருக்கிற மாதிரி தெரியுதோ, எல்லோட சேர்ந்து சாப்பிடும்போது சும்மா தடாலடியாக இருக்கிறேன். முட்டைக்கறி முட்டைக்கறியோட வீட் போட்டால் எப்படி ஒரு டீசெண்டான முட்டைக்கறி நல்லா இருக்கும். டீசன் சொன்னோம் டீசன் மேலே நல்லா இருக்குது. பெப்பர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, பிளாக் பெப்பர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பெப்பர் டேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே தெரியுது, அதனால தான் காரம் வருது. ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் காரம் கிடையாது. ஆனால் என்ன காரம் பார்த்தீங்கன்னா பெப்பர் காரம் தான் வந்துட்டு இருக்கு. பீட் புரோட்டாவோட பீஃப் வரட்டியை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றது, இந்த டீசெண்டாக சாப்பிட்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரி நிறைய கை ஃபுல்லாக நிறைய இருந்து வாய் ஃபுல்லாக வச்சு மெண்டு சாப்பிட்றாங்க, டேஸ்ட்டாக இருந்தது பிடிக்குது. பெரிய எடுத்துங்க பார்ப்போம். தேங்காய் டெஸ்வாங்க, நம்ம ஊர் ஸ்டைலில் அந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டோம், தேங்காய் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம். இவங்க தேங்காய் வட்டிச்சு நார்மலாக யூஸ் பண்ணிடுவாங்க. தேங்காய் நான் டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு அப்ளஸ் ஆக்கப்பா தடாலடியாக பார்ப்போம். ஃப்ரைட் ரைஸ் என்னடா, ஃப்ரைட் ரைஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்காது மாட்டா, இதுக்கு என்னடா அவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தா தெரியும், அந்த ஒரு கிளாஸ் ட்ரைப் இவங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நல்லா முட்டையெல்லாம் போட்டுருக்காங்க. நம்ம இடத்துல நிறைய ஃப்ரைட் ரைஸ் கிடைனா முட்டையே தெரியாது, எக் ஃப்ரைட் ரைஸ் கிடைனா முட்டையே கிடைக்காது, தெரியாது. அப்படியே மசிச்சிருவாங்க, உங்கள் முட்டையை நல்லா போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்மெல் வந்து அப்படி கம்மா கம்மா கம்மான அந்த ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. ஒயிட்டாக தான் இருக்குது, பார்ப்போம் டேஸ்ட் எப்படி பார்ப்போம். ஒரு பெரிய ஹை கிளாஸ் ஹோட்டலில் போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுனா ஒரு பிளெயினாக இருக்கும், ஆனால் வந்து அந்த டேஸ்ட் சாப்பிட சாப்பிட இழுத்துகிட்டே இருக்கணும்னாக்க அதே டேஸ்ட்டில் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தெரியுது, பட் வந்து ஃப்ரைடே சான்ஸே இல்லை. எக்கெல்லாம் போட்டு பின்னிருக்காங்க மாஸ்டருக்கு, கை கொடுத்துட்டு தான் போக சொல்லுங்கள். அந்தளவுக்கு பின்னிருக்காரு மாஸ்டர் ஃப்ரைடேஸில், சான்ஸே இல்லை. வந்தீங்கன்னா ஃப்ரைடேஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாஸ்டர் ட்ரை ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு போது அவுட்டோரில் பார்க்குறேன், வெளில வந்துட்டோம். ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஃபுட்டுக்கு ஒருத்துங்க செம்ம ஒருத்துன்னு சொல்லுவேன், கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் செம்ம ஒருத்து ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லுவேன். ஃபுட்டுக்குலாம் சர்வீஸும் சூப்பராக பண்ணாங்க, சர்வீஸ் வந்து எந்த குறையுமே கிடையாது. ஆனால் வந்து என்னென்னா இடம் சின்ன இடம், இப்போ ஃப்ரைடே வந்து செம்ம பிஸியாக இருந்துச்சு, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. மற்ற இடத்துல வந்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், பட் என்னென்னா அப்ஸ்டேர்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா அப்ஸ்டேர்ஸ் வந்து கீழே வந்து ப்ரோஸ்டடு ஷவர்மா அது மட்டும் தான் கீழே வச்சுருக்காங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, எந்த ட்ராப்ஸுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணாங்க, அது ரொம்ப எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்னா கேரளா டச்சு அது இருக்கணும், கண்டிப்பாக அது இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் டைம் வருவீங்க கண்டிப்பாக, மல்டிபிள் ஆஃப் டைம்ஸ் கண்டிப்பாக நான் வருவேன் தான் சொல்லுவேன். ஸோ வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்டே டியூன், பை காய்ஸ்.